இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் இனிய வாழ்த்துக்களை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரவு திருப்பலியிலே நாம் கேட்கப் போகும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை வாழ வைக்கும் வார்த்தையாக, நமக்கு கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை கொடுக்கும் வார்த்தையாக அமைந்திருக்கிறது. முதல் வாசகம் எசையா சாகமம் 9:2 கேட்டோம் என்றால், இருளில் நடந்த மக்களுக்கு பெரிய வெளிச்சம் தோன்றியது. இன்று உங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான இருள் சூழ்ந்திருக்கலாம். ஐயோ, கடன் தொல்லை இருக்குதே. ஐயோ, எங்கள் வீட்டுக்காரர் குடிகாரர் ஆயிட்டாரே. ஐயோ, எங்கள் வீட்டில் கடன் வாங்கியிருக்கிறோமே. ஐயோ, எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையே. என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. எனக்கு சந்தோஷமே இல்லையே. நான் ஏன் வாழ்கிறேன்னு எனக்கே தெரியலையே. பலவிதமான சாரீரக வாஞ்சைகள். அங்கே போகணும், இங்கே போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், என்னை யார் அன்பு செய்வா, ஏன் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு. பலவிதமான உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள காயங்கள். என்னை எல்லாரும் இப்படி நடத்துகிறாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையே வேஸ்ட்டு. இப்படி பலவிதமான இருள் காரியங்களை அழகை நம்முடைய வாழ்க்கையில் கட்டி போடுவான். அப்படிப்பட்ட நமக்கு ஒரு உன்னதமான சத்தியம், உன்னதமான வெளிச்சம், இயேசு நம்மோடு இருக்க இம்மானுவேல் என்ற பெயரோடு வருகிறார். மகனே, மகளே, உண்டை வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட இருளுக்குள்ள நடக்கிறியா? கலங்காத, அவரது வெளிச்சம் உன்னை வாழ வைக்கும். ஆம். இன்றைய 2 தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2 என்ன சொல்லுது? அவரது கிருபை நமக்கு ரட்சணித்தை கொண்டு வருகிறது. இந்த கிருபை என்பது ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதல்ல, அது தேவனால். நாம் அதற்கு அருகதையற்றவர்களாய் இருக்கும் போதே அவர் நமக்கு அருள்வது. மகனே, மகளே, உண்டை வாழ்க்கையிலும் பலவிதமான இருளை சூழ்ந்து எனக்கு இது எப்படி சாத்தியம், நான் இதிலிருந்து எப்படி வெளிவர்றதுன்னு கதறிக்கிட்டு இருக்கியா? அவரது கிருபை. நீ எதற்கு தகுதியற்றவனா, அதை உனக்கு செய்ய தேவனே உன்னோடு இருக்க வருகிறார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆம், அவர் நம்மோடு இருக்க தீத்து 2:12 சொல்கிறது, இந்த உலகத்துக்கு சார்ந்தவனை சார்ந்தவைகளை, சரீரத்துக்கு சார்ந்தவைகளை, அழகைக்கு சொந்தமான காரியங்களை, அந்த பழக்க வழக்கங்களை, பாவ வாழ்க்கையை உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள். அப்போதுதான் அவரது சந்தோஷமும் சமாதானமும் நம் வாழ்க்கையில் நிற்கும். இன்றைய சுவிசேஷம் சொல்லுது, லூக்காஸ் 2:14, பரலோகத்திலே தேவனுக்கு மகிமை, பூலோகத்திலே நல்ல மனசு பெற்றவர்களுக்கு, அதாவது அழகியின் காரியங்களை அகற்றிவிட்டு தேவனுக்காக நிற்க தங்களை அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் நடக்கும் என்றால், கிறிஸ்மஸ் என்பது உணர்வுகளோடு சார்ந்ததல்ல, அது தீர்மானத்தோடு சேர்ந்தது. வாழ்ந்தால் இந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாததை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து களைந்துவிட்டு தேவனுக்கு பிரியமானதை பிடித்து கொண்டு நான் முன் செல்வேன் என்று யார் யார் தீர்மானம் எடுக்கிறார்களோ, யார் யார் தேவனுக்காக காத்திருக்கிறார்களோ, அவர் கொடுக்கும் சந்தோஷம் எனக்கு போதும் என்று அதிலே மகிழ்ச்சி கொண்டு தேவனை ஆராதிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த சமாதானம் சொந்தமாகும். இந்த வார்த்தைகளின் மூலமாக, இந்த 3 மூலமாக, இசையா, தீத்து, லூக்கா, சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிற சில சத்தியங்கள். 1, நாம் சர்வ வல்லவரின் உறவு பெற்றுக்கலைன்னா இந்த உலகத்தின் உறவுகளிலிருந்து நாம் விடுபட முடியாது. தேவனது உறவோடு நம்மை இணைத்து கொள்ளும் போதுதான், நம்மை தன்னோடு இணைத்து கொள்ள விரும்புகின்ற இந்த பாவ உலக உறவுகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். நாம் தேவனுக்குரியவர் என்று நாம் அறிக்கையிட்ட ஜனங்களில்தான் தேவகுமாரன் அவர் பிறந்திருக்கிறார். பாருங்க, மத்தேயு 1:24 சொல்லுது, யோசேப்பு தூக்கத்திலிருந்து அவர் எழுந்தார். நம்முடைய வாழ்க்கையை ஒரு தூங்குற வாழ்க்கையாக, தேவனது வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள்ள கட்டப்பட்ட வாழ்க்கையாக அழகை மாற்றுகிறான். ஆனால் யோசேப்பு எழுந்தார். அவருடைய வாழ்க்கையில் இருள் வந்தது, தன் மனைவியின் மீது சந்தேகப்பட்டார்,
அவரை விட்டுட்டு போகலான்னு கூட நினச்சார். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பாகம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் கலங்காதீங்க, நீங்கள் எழுந்திருக்கணும், உங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கணும், அவருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்பி தேவன் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லியிருக்கார், இது என் வாழ்க்கையில் நிறைவேறி தீருவார். கர்த்தர் செய்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது, அதை அவர் செய்து முடிப்பார் என்று யோபு 42:2 சொன்னது போல, நாம் விசுவாசித்து முன் செல்லும் போது என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் காண்பேன். இரண்டாவது, உலக சக்திகள் நம்மில் ஆதிக்கம் செய்ய முயற்சிக்கும், நம்மை தேவனிடமிருந்து பிரிக்க முயற்சிக்கும், நாம் தாம் அவைகளிடமிருந்து நம்மை பிரித்து கொள்ளணும். பார்க்குறோம் லூக்காஸ் 1:29, அந்த இடையர்கள் அந்த மெசேஜை கேட்ட உடனே பயந்தாங்க, தூதனை பார்த்து ஓடி ஒளிஞ்சலாம் நினைச்சாங்க. ஆனால் அதிலிருந்து வெளியே வந்து நாம் பைபிளில் வாசிக்கிறோம் 15வது வசனம், நாம் போய் அந்த குழந்தையை பார்ப்போம் என்று நிர்ணயம் செய்தார்கள். ஆம், உலக சக்திகள் நம்மை தன்னோடு வைத்து கொள்ள முயற்சிக்கும், நாம் அதிலிருந்து விடுபட்டு தேவனை பார்க்க, தேவனுக்காக வாழ நாம் ரிஸ்க் எடுப்பதற்கு முன் செல்லணும். மூன்றாவது, நம் மனதை எதன் மேல் செலுத்துகிறோமோ அது நம்மை ஆக்கிரமிக்கும். ஆம், லூக்காஸ் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 1:38 அன்னை மரியாள் சொன்னாங்க, எது என்ன நானானோ, நான் கடவுளது அடிமை, அவரது சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும். லூக்காஸ் மத்தேயு 1:24, அவர் நித்திரையிலிருந்து எழுந்து தேவனது திட்டத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆம், நாம் மனதை எதன் மேல் செலுத்துகிறோமோ அது நம் வாழ்வாக மாறும். நான்காவது, நாம் தேவனுக்குரியவர் என்று அறிக்கையிடலேனா அழகை வருவான், நம்மை உலகத்தோடு பயத்தோடு கட்டி போடுவான். பாருங்க, மத்தேயு 2:5 அந்த ஞானிகள் இயேசு எங்கே பிறந்தாருன்னு கேட்டு வர்றாங்க. ஆனால் பைபிள் ஸ்காலர்ஸ், பைபிளை தெரிஞ்சவங்க, அவங்க பெத்லகேமில் இயேசு பிறப்பாருன்னு சொன்னாங்க, மிக்க ஆகமத்திலேருந்து படித்து சொன்னாங்க. ஆனால் இயேசுவை பார்க்கணுமே என்ற தாகம் அவங்களுக்கு இல்லை, அதனால் பெத்லகேம் போகலை, அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடலை. பைபிள் நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது, பைபிள் நாலேஜ் அந்த தேவனுக்காக தாகம் கொள்ளும் அந்த எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நம்மில் உருவாக்கணும். அந்த தாகம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கணும், அவருக்காக எந்த தியாகமும் செய்ய ரெடியாகணும். அவருக்கு முன்னால் இந்த உலகமும் அதன் மகிமையும் குப்பை என நாம் புரிஞ்சுக்கிறணும். ஆம், நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 2:3 ஏரோதுக்கு தெரியும், எருசலேமுக்கு தெரியும் இயேசு பிறந்திருக்காருன்னு, ஆனால் ஏரோது போல ரிஸ்க் எடுக்கலை, ஆண்டவர் அன்பு செய்யலை, அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடலை. மகனே மகளே, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சக்காரியா 8:3, இவர்கள் சத்தியத்தினால் கட்டப்பட்ட நகரம் என்றும் பரிசுத்த மலை என்றும் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னார். நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவரது பரிசுத்தத்திலே பங்கு கொள்ளும் போது அவரது மகிமையை காண்போம். சக்காரியா 8:13, புறஜாதிகளின் மத்தியிலே சாபமாயிருந்த உங்களை ஆசீர்வாதமாய் வாழ திடப்படுத்த தேவன் வந்துள்ளார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவ சாபங்கள் எல்லாம் அகன்று போகும். அவரது மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உங்களது வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். 5வது, அன்னை மரியாள் அத்தனை சிரமங்களின் மத்தியிலே யோசேப்போடு நின்றாங்க. யோசேப்பு அத்தனை காரியங்களின் மத்தியிலும் மனது குழப்பத்திலும் அன்னை மரியோடு நின்றாங்க. அப்போது இயேசு அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இயேசப்பா பிறணும்னா குடும்பமாக சேர்ந்து நிற்கணும், ஒருத்தர் ஒருத்தரோடு நிற்கணும். ஒருத்தர் ஒருத்தரில் பலவிதமான பலவீனங்கள் இருக்கும், அதை பக்கத்தில் வச்சுட்டு தேவனது திட்டத்தோடு ஒருவர் ஒருவரோடு நிற்கும்போது, ஒருவரை மன்னிக்கும் போது, ஒருவருக்காக நம் வாழும் போது, ஒருவரை அன்பு செய்யும்போது, தியாகம் செய்யும்போது நம்மத்திலே இயேசு பிறப்பார். உங்கள் எல்லோருக்கும் பரிசுத்தாவின் சபையின் பேரிட்டு பேரால் எனது பேரால்
மனம் நிறைந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரது சமாதானம், சந்தோஷம் உங்களோடும் உங்கள் குடும்ப அங்கத்தினரில் எல்லோரோடும் உங்கள் குடும்பத்திலே எப்போதும் நிலைத்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ்.